ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நயன்தாரா நடித்த நெட்ரிக்கன் அப்படிங்கிற படத்தை தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல நெட்ரிக்கன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவனோட மூணாவது கண்ணு தான் நெட்ரிக்கன். எங்கெல்லாம் அநியாயம் தலைவிரிச்சு ஆடுதோ அங்கெல்லாம் நீதியை நிலநட்ட இந்த நெட்ரிக்கன் திறக்கப்படும். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல தன்னோட கண் பார்வையை இழந்துட்டதால போலீஸ் வேலையிலிருந்து தூக்கப்படுற நம்ம ஹீரோயின். ஆனால் சில வருஷம்லாம் கழிச்சு அந்த ஊரில் யாராலுமே சால்வ் பண்ண முடியாத ஒரு சைக்கோ கடத்தல்காரன் கேஸுக்கு இவங்க ஐவிட்னஸ் நிறைய பேர் டான்ஸ் ஆற இடத்துக்கு ஒருத்தங்க வர மாதிரி காட்டுறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ்காரங்க. இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க ஒரு பையனை அடிச்சு இழுத்துட்டு வராங்க. நான் கடைசியா ஒரே ஒரு வாட்டி மட்டும் டான்ஸ் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சொல்றான். நீ ஆல்ரெடி நிறைய வாட்டி இப்படி சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்ட, சோ வாயை ஷட் பண்ணிட்டு வண்டியில ஏறுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஹீரோயின். அந்த பையன் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினோட தம்பி தான் அவன். நம்ம ஹீரோயின் அவன் கையில அந்த ஹேண்ட் காஃப் போட்டு அந்த வண்டியோட அட்டாச் பண்றாங்க. இதை பார்த்து அந்த பையனும், நீ ஒன்னும் என்னோட சொந்தாக்கா இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஆமாடா நான் சொந்தாக்கா இல்லதான், பட் நான் நீயும் 16 வருஷமா ஒன்னாதான் வந்துட்டு வந்துட்டுருக்கோம், சோ நம்ம ஒரு ஃபேமிலி தான்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த பையன் கேக்குறான், ப்ளீஸ் ப்ளீஸ் லாஸ்ட்டா ஒரு வாட்டி மட்டும் டான்ஸ் அடிக்கிறேன், என்ன விட அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் அவன் சொல்றத காதல கூட வாங்க மாட்டாங்க, வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப அந்த பையன் சும்மா இல்லாம அந்த ஹேண்ட் காஃப ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சாவியை கேக்குறான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு ஃபிளை ஓவர் மேல வண்டி ஓட்டிட்டு போவாங்க. இவன் இப்படி வண்டிக்குள்ள அட்டகாசம் பண்ணதால நம்ம ஹீரோயின் நிலத்தடு மாறி ஆப்போசிட்ல வந்த கார் மேல மோதக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை திருப்புவாங்க. அதனால நம்ம ஹீரோயின் அவங்க வண்டிய ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. இதனால நம்ம ஹீரோயின் அந்த வண்டில இருந்து வெளியில தூக்கி வீசப்படுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க, கொஞ்சம் கேராவும் இருக்காங்க. அப்ப அந்த வண்டியில இவங்களோட தம்பி ஹேண்ட் காஃப் போடப்பட்ட நிலைமையில அந்த வண்டிலேயே மாட்டிக்கிட்டு இருப்பான். அக்கா என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க சொல்லிட்டு கத்துவான். நம்ம ஹீரோயினும் அவனை காப்பாத்தலாம் சொல்லிட்டு வருவாங்க. ஆனா அவங்க அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துருவாங்க. இதை பார்த்து அந்த தம்பிக்காரனும், சரி நம்மளே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட் காஃப அவன் கலெக்ட பாக்குறான். அப்பன்னு பார்த்து அவன் இருந்த அந்த வண்டி அந்த பிளை ஓவர்ல இருந்து அப்படியே கீழே விழுது, பேலன்ஸ் இல்லாம. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனதுமே அந்த வண்டி அந்த ஃப்ளை ஓவர் மேல தொங்கிட்டு இருக்கும். அதை நான் சொல்ல மாட்டேன், அதை இப்ப சொல்றேன். ஓகே வாங்க ஸ்டோரியில போலாம். இவன் இப்படியே அந்த வண்டியில கீழே விழுறதுக்கும் அந்த இடத்துக்கு ஒரு லாரி வரத்துக்கும் கரெக்டா இருக்கும். சோ சம்பவ இடத்திலேயே தம்பிக்காரன் செத்து போறான். இப்ப அங்க கட் பண்ணாக்கா 3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு பிளைண்டோட வீட்டுல என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இப்ப இங்க இருக்கு. அட ஆமாங்க, நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல கண் பார்வை போயிட்டு இருக்கு. அங்க ஒரு டாகி இருக்கு, பார்க்க கியூட்டா இருக்குல்ல. ஒரு பிளைண்ட் எப்படி ரெடி ஆவாங்களோ அப்படிதான் ரெடி ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். அப்புறம் அந்த டாகி மேல காலர் மாட்டுறாங்க. இப்போதைக்கு அந்த டாகி தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. அப்புறம் கிளம்பி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. எதுக்காக போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க வேலையை பத்தி கேட்க தான் அவங்க போறாங்க. அப்ப அங்கிருந்த ஆபீசர், உனக்கு கண் பார்வை போனதால தான் உன்னை நாங்க வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ ட்ரைனிங்ல இருக்கும்போது யார்கிட்டயுமே சொல்லாம கொள்ளாம உன் இஷ்டத்துக்கு போலீஸ் வண்டி எடுத்துக்கிட்டு போயிருக்க, உன் தம்பிக்கு ஹேண்ட் காஃப்ல போட்டிருக்க, இது பத்தாதுன்னு சொல்லிட்டு உன் தம்பிய ஆக்சிடென்ட்ல கொண்டிருக்க, இதுக்காக தான் உன்னை நாங்க வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமா நடந்து போறாங்க. இத்தனை வருஷத்துல இவங்க இப்பதான் இப்படி ஃபீல் பண்றாங்க. ரோட கூட கரெக்டா கிராஸ் பண்ண தெரியல, அங்க இங்கன்னு சொல்லிட்டு இடிச்சுக்கிறாங்க. அண்ட் வீட்ல குக்கிங் கூட சரியா பண்ண தெரியல, சுட்டுக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு இவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது அந்த டாகி மட்டும்தான். அந்த டாக்கு ஃபுட்டெல்லாம் போட்டு நல்லா பாத்துக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு கால் வரும். இவங்களும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. யார் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு ஆர்பனேஜ்ல தான் வளர்ந்துருப்பாங்க. சோ அந்த ஆர்பனேஜ்ல இருக்கிற மதர் தான் கால் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மதர் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அம்மா மாதிரி கூட சொல்லலாம். என்ன வந்து பாருமா அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணாக்கா இந்த பக்கம் ஒரு பொண்ணு தலை திரிச்சு ஓடி வருவா. அப்போ ஒரு சைக்கோ பயப்புள்ள என்ன பண்ணுனா அந்த பொண்ணை பிடிச்சி இழுக்கிறான். அங்க கட் பண்ணாக்கா காலையில இந்த பொண்ணை பத்தி தான் நியூஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி இந்த பெண் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த நியூஸ கேட்டுட்டே தான் நம்ம ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இன்னைக்குதான் நம்ம ஹீரோயின் அவங்க வளர்ந்த அந்த ஆர்பனேஜுக்கு போக போறாங்க. நாம வளர்ந்த ஆர்பனேஜ் தானே போறோம், எதுக்காக இந்த டாகியை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த டாகியை கூட்டிட்டு போகல நம்ம ஹீரோயின். அப்புறம் அந்த ஆர்பனேஜுக்கு வராங்க. உள்ள என்டர் ஆனதுமே அவங்களுக்கு அவங்க அங்க வளர்ந்த நாட்கள்லாம் நினைவுக்கு வருது, ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அப்ப அங்க நிறைய சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து அவங்கள ரிசீவ் பண்றாங்க. அண்ட் மதரும் வராங்க. அப்புறம் அந்த மதர் பேச ஆரம்பிக்கிறாங்க, இனி நீங்க நிறைய வாட்டி வந்து வந்து போகணும், அடிக்கடி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் கிட்ட ஒரு டிவைஸ் கொடுத்து, இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, யாராவது பக்கத்துல வந்தாக்கா ரொம்பவே வைப்ரேட் ஆகும், கொஞ்சம் தூரமா இருந்தாக்கா லைட்டா வைப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த டிவைஸ் கொடுக்கதான் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு அந்த மதரம், இது மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட்டை தராங்க. இது என்ன டிக்கெட் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க தம்பி டான்ஸ் ஆனால ஒரு குரூப் கூட சேர்ந்து அந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் இவங்க தம்பிக்காக தான் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்காக நம்ம ஹீரோயினை இன்வைட் பண்ணதான் இந்த மதர் கூப்பிட்டு இருப்பாங்க.
ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல என்னால் வர முடியாது, நான் அவங்க ஃப்ரெண்டான என்னோட தம்பியை நானே கொண்டுட்டேன், ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிவைஸை கூட வாங்காம போயிடுவாங்க நம்ம ஹீரோயின். என்ன நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, எனக்கே போக தெரியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின். இப்படி எல்லாம் பேசிட்டு நம்ம ஹீரோயின் வெளியில வந்ததுமே ஜோனு மழை பெய்யுது. நார்மலான பீப்பிள்ஸ்க்கே மலையில போறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பிளைண்டா வேற இருக்காங்க, சோ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிக்கிறாங்க. அப்புறம் ஒரு சில கேபுக்கெல்லாம் கால் பண்ணி புக் பண்றாங்க. ஆனா எல்லாருமே கொஞ்ச நேரம் ஆகும் மேடம், நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நம்ம ஹீரோயின் அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. அப்ப அங்க நிறைய பேர் வராங்க, அவங்க அங்க வந்து அந்த கொடையை திறக்கிறதும் மூடுறதுமா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க சென்சை வச்சு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேப்பா, நம்ம பக்கத்துல இந்த மாதிரி இத்தனை ஆளுங்களா இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாம் போயிடுறாங்க, நம்ம ஹீரோயின் மட்டும் தான் தனியா இருக்காங்க. அப்ப அங்க ஒரு வண்டி வருது, இவங்களும் ஓகே இது கேப் வந்துச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்களோட சென்சை வச்சே கண்டுபிடிச்சிடறாங்க. அப்ப அந்த கார்க்குள்ள இருந்தவனும் எங்க போகணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இவங்களும் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாரு. இதனால நம்ம ஹீரோயினும் கார்ல வந்து உட்காடுறாங்க. அப்ப அந்த கார் ஓட்டுறவரோட வாட்ச் குலுங்குற சத்தம் நம்ம ஹீரோயினுக்கு கேக்குது. அண்ட் கார் சீட்டை தடவி பாக்குறாங்க, பார்த்தா அந்த சீட்டு லெதரால செய்யப்பட்டது. நம்ம ஹீரோயின் அதை தடவி பார்த்துட்டு நான் நார்மல் கேபுக்கு தானே புக் பண்ணேன், பட் இந்த சீட்டை பார்த்தாக்கா ரொம்பவே காஸ்ட்லியான லெதர் சீட் மாதிரி இருக்கு, என்கிட்ட அவ்வளவு காசு எல்லாம் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த டிரைவரும் ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம், நான் நார்மலான அமௌண்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நபரும் கண்டுபிடிச்சிடறாரு, எங்க நீங்க பிளைண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஹீரோயினை பார்த்து. நம்ம ஹீரோயினும் அட ஆமாங்க நான் பிளைண்டு தான், ஒரு ஆக்சிடென்ட்ல பிளைண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, லாஸ்டா நீங்க ஏதாவது டாக்டர் சேர்த்துனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு மெடிசன் ஸ்மெல்லா வருது அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஒரு பொண்ணா இருந்தாக்கா மேக்கப் ஸ்மெல் தானே வரணும், அதனால தான் நான் இப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ஜோனு மழை பெய்யுது, இதை பார்த்த இவன் ஜன்னலை க்ளோஸ் பண்ணுங்க ஜன்னலை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். அவங்களும் க்ளோஸ் பண்றாங்க. அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரையும் ஒரு காஃபியும் நம்ம ஹீரோயின் கிட்ட தரான், இதை குடிங்க அண்ட் இந்த டிஷ்யூ பேப்பர்ல கிளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் வேணாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலுமே இவன் ஃபோர்ஸ் பண்ணி குடுக்குறான், குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் இல்ல வேணா நான் வீட்டுக்கு போய் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நானே ஓபன் பண்ணி தரேன், நீங்க குடிங்கன்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றான். நம்ம ஹீரோயினும் இல்லங்க வேணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு வண்டிக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒண்ணு வந்து மோதுது, இதனால நம்ம ஹீரோயினும் முன்னாடி வந்து இடிச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆளு காரை விட்டு இறங்கி பாக்குறான், பார்த்தா அந்த ஆளு ஒரு பொண்ணு மேல ஏத்திட்டு இருக்கான் காரை. சோ உடனே இவன் என்ன பண்றான்னா அந்த பொண்ணை அப்படியே அலைக்கா தூக்கி கார் டிக்கில போட்டுறான். நம்ம ஹீரோயினும் வெளியில வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனும் ஒன்னும் இல்லை மேடம், நான் ஒரு நாய் மேல காரை ஏத்திட்டேன் அப்படின்னு போய் சொல்றான். அதை கேட்ட நம்ம ஹீரோயினும் இல்ல அது நாயா இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது நாயா இருந்தாக்கா அது தூக்கின் போய் விழுந்திருக்கும், ஆனா இப்படி கார் மேல ஏறி விழுந்திருக்காது, ஹே நீ என்னமோ பண்றல சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபரும் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வரான். பட் நம்ம ஹீரோயின் யாரு, எக்ஸ் போலீஸ்காரங்களாச்சே. ஸோ உடனே ஒரு திருப்பி அவன் கையை லாக் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க ஒரு கார் வரும், அதை பார்த்த இவனும் நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஏசாயிடுறான். அப்புறம் அந்த வழியாக வந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்களும் நடந்ததை சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் ஒரு பொண்ணை தான் இடித்தான், எனக்கு அந்த பொண்ணு முணங்குற சவுண்டு கேட்டுச்சு, நானும் கேட்டேன் நீ என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு அவனும் நான் நாய் மேலே காரை ஏற்றிட்டேன்னு சொன்னான், அதுவும் போய் சொன்னான், ஆனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட அந்த போலீஸ்காரங்க, ஏமா ஒரு நாய் மேலே ஏற்றினா கூட தாம்மா நாய் முணகும் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க. சரி இதுக்கு மேலே இங்கே பேசினாக்கா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணாக்கா இந்த பக்கம் அந்த டிரைவர் நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஓடனான்ல அவனை காட்டுறாங்க. ஏதோ பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு, அங்கே அவன் பப்பிஷியமாக நிற்கிறான். அங்கே அந்த ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சிருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த காரில் அவங்களோட டைரியை விட்டுட்டு இருப்பாங்க, அதான் இவன் எடுத்து பார்க்குறான். அப்புறம் அந்த பொண்ணை அப்படிக்கே திருப்பி போடுறான். அப்போ ஆப்போசிட்டில் ஒரு டெட் பாடி இருக்கிறத அந்த பொண்ணு பார்த்துட்டு கத்துறா. இதனால் இவன் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை டாராக கிழிக்கிறான். அப்புறம் மறுநாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் டாகி கூட விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டாகி டோர் கிட்டே வருது, யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போய் பார்க்குறாங்க. நாங்கள் போலீஸ் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காட்டுறாங்க. ஆனால் வந்தது போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு தயங்குறாங்க. ஆனால் அந்த ஹேண்ட்காஃப் அசைகிற சத்தம் அப்புறம் அவங்களோட ஐடி கார்டு காட்டுற அந்த சத்தத்தை வச்சு ஓகே நிஜமாகவே போலீஸ் தான் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல அந்த இடத்துல ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு காமெடி போலீஸ்காரனை இந்த கேஸுக்கு அசைன் பண்ணுறாங்க. அந்த மனுஷனும் ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி சீன் போடுறாரு, இந்த மாதிரி கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை நான் என்னன்னு சொல்லிட்டு விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆக்சுவலி இவனை எல்லாருமே காமெடி பீஸாக தான் பார்ப்பாங்க, அட்லீஸ்ட் இந்த கேஸையாவது ஒழுங்காக முடிடாடே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவார் அந்த சீனியர் ஆஃபீஸர். அப்புறம் இந்த காமெடி பீஸ் போலீஸ்காரனும்
விசாரிக்கிறான்ற பேர்ல ஹீரோயின் கிட்ட உங்க பேர் என்ன, எங்கிருந்து வரீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் எக்ஸ்போலிஸ் ஆச்சே, நீங்க என் பேர் கேட்கவா இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் மட்டும் நாய் மேல வண்டி எடுத்திருந்தாக்கா அந்த நாய் தூக்கி வீசப்பட்டிருக்கும், ஆனா அது கார் மேல இடிச்சு காருக்கு மேல தூக்கின் போய் பின்னாடி விழுந்துச்சு. சோ கண்டிப்பா அது ஒரு பொண்ணதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அந்த பொண்ணு முனகிற சவுண்ட் நான் கேட்டேன், சோ கண்டிப்பா அது ஒரு பொண்ணதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமால, இத நான் யோசிக்கவே இல்லையே, சரி சரி நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த காமெடி பீஸ் போலீஸ். அப்புறம் சரி சரி நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு போலீஸ்காரரு. எனக்கு கண்ணு தெரியல தானே நீங்க இப்படி கிளம்ப சொல்றீங்க, இதுவே எனக்கு கண்ணு தெரிஞ்சிருந்தாக்கா என்ன என்னென்னலாம் கேள்வி கேட்டிருப்பீங்களோ அது எல்லாமே கேளுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கு இவனும் அறிவாளித்தனமா கேட்கறேன்னு சொல்லிட்டு, அவன் பேர் என்ன, எங்கேருந்து வரான், அவன் கார் கலர் என்ன, அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான், அவன் பார்க்க எப்படி இருந்தான் சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், அவனுக்கு 35-40 வயசு இருக்கும், அவனோட ஹைட் வந்து 176 சென்டிமீட்டர் இருந்திருக்கும், ஒரு நார்மலான பிசிக் தான் அவன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட இந்த போலீஸ்காரனும் சிரிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் அந்த போலீஸோட பயோடேட்டாவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஒரு 35 வயசு இருக்குமா, ஒல்லியான ஒரு உடம்பு, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மத்தியானம் நீங்க பீன்ஸ் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, இவளுக்கு கண்ணு தெரியும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாரு அந்த போலீஸ்காரரு. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு வாய்ஸை வச்சு ரெகனைஸ் பண்ண முடியும், அண்ட் வைப்ரேஷனை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இந்த போலீஸும், நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும் போலியே, சரி சரி நீ என்னெல்லாம் ஃபீல் பண்ணியோ அதெல்லாம் சொல்லு, நான் இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், அவன் இடிச்சது நாயே கிடையாது, அவன் எவிடன்ஸா மறைக்க பாக்குறான். ரெண்டாவது, எனக்கு முன்னாடி அந்த டாக்ஸில யாரோ மெடிசன் யூஸ் பண்றவர் போயிருக்காரு, அது எனக்கு ஸ்மெல்ல வச்சே தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் அவன் கண்டிப்பா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சனா தான் இருக்கணும், ஏன்னா அவன் ரைட் ஹேண்ட்ல தான் வாட்ச் கட்டியிருந்தான், எனக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சு. அவன் கார்ல இடிச்சதால அவன் பம்பர் டேமேஜ் ஆயிருக்கும். சோ இப்போ நம்ம தேடுறவனோட வயசு 30-40 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஒரு டீலக்ஸ் கேப ஓட்டிட்டு இருக்கான், அவன் கார்லயும் அவன் கார் பம்பர்லயும் கண்ணாடியிலயும் டேமேஜ் ஆயிருக்கும். ஐ திங்க் இதெல்லாம் வச்சு நாம அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம போலீஸ்காரனும் மிரண்டு போயிடுறான். சோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த கேஸுக்கு தேவையான தகவலை யார் தரீங்களோ அவங்களுக்கு சன்மானம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்றாங்க. அதை பார்த்துட்டு ஒரு பீஸா டெலிவரி பாய் இங்க வரான். அவன் வந்துட்டு சொல்றான், அது கேபே கிடையாது முதல்ல, அது ஒரு ஃபாரின் காரு அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் தெளிவா சொல்றாங்க, இல்ல அது ஒரு கேப் தான். அதுக்கு அவனும், உனக்கு தான் கண்ணே தெரியாதே, ஆனா எனக்கு கண்ணு தெரியும், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் சொல்றதை கேட்டுட்டு கடுப்புல உட்காந்துட்டு இருக்காரு போலீஸ்காரரு. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்ச் பண்ணிடுறாங்க, அன்னைக்கு நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, சோ நீ சரியா பாத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவனும், இல்ல நான் பார்த்தேன், அந்த ஆளு ஒரு பொண்ண பின்னாடி உட்கார வச்சான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், மாட்டினியா, டேய் அவன் அந்த பொண்ண பின்னாடி உட்கார வைக்கலடா, டிக்கில தாண்டா போட்டான், ஆனா நீ நடானா பின்னாடி உட்கார வச்சான்னு சொல்றியே, இதுலயே தெரிஞ்சு நீ போய் சொல்றனே, அண்ட் நீ தான் அன்னைக்கு நைட் இந்த சம்பவத்தை பார்த்தல, அப்படி என்ன பண்ணிருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அந்த பையனும், இல்ல நான் சரியாலாம் பாக்கல, ஆனா அந்த கார் கண்டிப்பா ஃபாரின் காரா தான் இருக்கணும், கேப் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றான். இப்பதான் நம்ம ஹீரோயின் பிடிக்கிறாங்க, டை நீ அந்த ரிவார்டு பணத்துக்கு தானே இப்படி போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்ட அந்த காமெடி போலீஸ்காரனும், ஓ இதான் சங்கதியோ அப்படின்னு சொல்லி அவன் முடிய பிடிச்சி வெளியில எழுத்துட்டு போறாரு. அப்ப அவன் சொல்றான், அவங்களுக்கு கண்ணு தெரியல, ஆனா அவங்க சொல்றத நம்புறீங்க, ஆனா எனக்கு கண்ணு தெரிஞ்சும் நான் சொல்றதை நம்ப மாட்டீங்களே, போங்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான் டென்ஷன் ஆயிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயினும் போலீஸ்காரனும் கார்ல போறாங்க. அப்ப இந்த போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸா தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு வச்சே இந்த கேஸை முடிச்சு ப்ரொமோஷன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றான் இந்த போலீஸ்காரன். இதனால நம்ம ஹீரோயினுக்கு ஐஸ் வச்சுட்டு வராரு, நீங்க பிளைண்டா இருந்தாலும் செம்மங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டை காட்டுறாங்க. இந்த பிளைண்ட் எல்லாம் படிக்க ஒரு புக் இருக்கும்ல, டச் பண்ணி படிப்பாங்கல்ல, அந்த புக்கை வச்சு கிரிமினல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அப்படியே கட் பண்ணாக்கா ஒரு கிளப்ல காட்டுறாங்க, அங்க ஒரு ப்ராஸ்டியூட் போதையில வெளியில வரா. அப்ப அங்க நம்ம சைக்கோ பைப்புல வருது, காரை நிப்பாட்டுது, உள்ள ஏறுன்னு சொல்றான், அவளும் உள்ள ஏறா. அப்புறம் அவளோட போன் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான் இந்த சைக்கோ. ஹீரோயின் நம்பர் இவனுக்கு எப்படி கிடைச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹீரோயினோட டைரிய இவன் எடுத்து வச்சிருப்பான்ல, அதுலதான் இருந்திருக்கும். அப்புறம் கால் பண்ணி சைலண்டா இருக்கான். ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயினும், ஹலோ 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. இப்ப அப்படியே அந்த ப்ராஸ்டியூட்ட காட்டுறாங்க, அவன் இவங்களை என்னமோ பண்ணிட்டு இருக்கான் போல, இதனால அவங்க மயங்கிடுறாங்க. சோ அப்படியே இவன் அவங்களை தூக்கிட்டு போயிடுறான். இப்ப அடுத்த நாள் நம்ம போலீஸ்காரன காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினை கார்ல உட்கார வச்சுட்டு இவர் பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய டிரைவர் கிட்டயும் அப்புறம் நிறைய கார் ரிப்பேர் பண்றவங்க கிட்டயும்
விசாரிக்கிறாரு. யாராவது பம்பர் ஏதாவது கார் ரெடி பண்ண வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பென் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயினும் ஹா இவன் இல்ல ஹா அவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன் பார்த்து இவர் வந்து டாகிக்கு சாப்பாடு எல்லாம் தரமாட்டாரு, அந்த டாகி கூட விளையாடிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லா ரெக்கார்டையும் கேட்டுட்டு அவன் இதுல இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் போலீஸ்காரன். அவனுக்கு கண்டிப்பா லங்ஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின். ஏய் இதெல்லாமா உனக்கு தெரியும் கேக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் கேக்குறான். ஆமா இப்ப உங்களையே எடுத்துக்கோங்களேன், நீங்க நிறைய சிகரெட் பிடிப்பீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். இதை கேட்ட போலீஸ்காரனும் அப்படியே ஷாக் ஆயிடுறான். உங்க எதிர்க்க நான் ஸ்மோக் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கார்ல பேசிட்டு வராரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் கண்ணாடி ஓபன் பண்றான் அந்த போலீஸ்காரன். இதை கவனிச்ச நம்ம ஹீரோயினுக்கு அந்த சைக்கோ கார்ல போகும்போது இதே மாதிரி விண்டோ ஓபன் பண்ணது ஞாபகம் வருது நம்ம ஹீரோயினுக்கு. உடனே இந்த போலீஸ்காரனும் என்னாச்சு நான் விண்டோ தானே ஓபன் பண்ணேன், சரி ஓகே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஹேட்ச்பேக் கார் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி விண்டோ ஓபன் பண்ணாக்கா சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்றான் அந்த போலீஸ்காரன். அது என்ன ஹேட்ச்பேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹீரோயின். கார்ல ரெண்டு வகை தாங்க இருக்கு, ஒன்று ஹேட்ச்பேக்கு இன்னொன்று ஸ்வீடனு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேட்ச்பேக்னா இந்த ஷிஃப்ட் i10 i20 இதெல்லாம் சொல்லலாம். இதுவே ஸ்வீடன் டைப்னா ஃபோர்டு ஐகானு ஹோண்டா சிட்டி இந்த மாதிரிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த காரில் விண்டோ ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி தான் சவுண்டு கேட்டுச்சு, ஸோ அது கண்டிப்பாக ஹேட்ச்பேக் காராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ்காரனும் ஹேட்ச்பேக் காரா அதில் கேபே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது, ஏன் அந்த சின்ன பையன் சொன்னது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏன் கேப்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே கட் பண்ணக்கா அந்த சின்ன பையனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சைக்கோ பையபுல வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த சின்ன பையன் யார் கூட பேசிட்டு வரான், இவங்களும் ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க பட் என்கேஜா இருக்கு. இந்த சைக்கோக்கு எப்படி இந்த சின்ன பையனை தெரியும்னா, இவன் அங்கிருந்து கார்ல வரும்போது இவனும் அந்த சின்ன பையனை பார்த்துருப்பான். ஸோ அப்போல இருந்தே இவனையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் இந்த சைக்கோ. இப்போ அந்த சின்ன பையனும் உசாராயிடுறான், யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அந்த நேரம் பார்த்து இந்த போலீஸ்காரன் கால் பண்ண மாட்டிப்பான்னு நினைச்சேன், ஆனா எஸ்கேப் ஆயிடுறான். சரி நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சு அந்த சின்ன பையன் வெளியில வரான். அவ பின்னாடி இருந்து வந்த அந்த சைக்கோ அந்த சின்ன பையன் மண்டையில அடிச்சு ரத்த வெள்ளத்துல கீழே தள்ளிடுறான். அப்பன் பார்த்து அங்க யாரோ வராங்க, சோ இந்த சைக்கோ அங்கிருந்து ஓடிடுறான். அப்புறம் இவங்களும் அங்க வந்துடுறாங்க. அப்பன் பார்த்து அங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த போலீஸ்காரனும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நாங்க அவனோட கார்டியன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த சைக்கோ நம்ம ஹீரோயின் பக்கத்திலே வரான். ஹீரோயின் பக்கத்திலே நின்னுட்டு இருப்பான். ஆக்சுவலா அக்யூஸ்டே இவன் தான், என்ன திமுறு பாத்தீங்களா, ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். அப்புறம் அந்த பையனா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அந்த பையனுக்கு ஸ்ட்ராங்கான தலையா இருக்கிறதால அவன் பொழைச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அவன் தம்பி ஞாபகம் வந்ததால அவனை பொத்தி பொத்தி பாத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த போலீஸ்காரனும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அவன் எனக்கு ஒரு காஃபி கொடுத்தான், குடி குடின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம போலீஸ்காரனுக்கு தூக்கி வாரி போடுது, ஏன்னா ஆல்ரெடி இன்னொரு கேஸ்ல இந்த காஃபி மேட்டர் இன்வால்வ் ஆயிருக்கும், சரி ஓகே இது பெரிய கேஸா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான் இந்த போலீஸ்காரன். ஸோ இதை அவரோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி இது பெரிய கேஸாக இருக்கும் போல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த சீனியர் ஆஃபீஸரும், ஹே படி இது ஒரு சின்ன கேஸ் தான், தேவையில்லாமல் குழப்பிக்காத, அண்ட் இதுக்கு முன்னாடி நீ ஒன்று கிளிக்கல போப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த கேஸை நான் முடிச்சு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு நம்ம போலீஸ்காரன். இப்போ அந்த பையனுக்கு புரிய வைக்க பார்க்குறாங்க, அந்த சைக்கோ பாத்தியா எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த பையன் என்னை விடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு போலீஸ்காரனும், டேய் என்னடா நீ போகிறதுலே குறியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யோ விடியா அது முதல்ல கேபே கிடையாது, அது ஒரு ஃபாரின் காரு அப்படின்ட்டு நானும் சொல்கிறேன், அதையே நீ கேட்க மாட்டேற, ஆனால் அந்த குருடி சொல்கிறத தானே நீ நம்புற அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்குறியா, அவங்க தான் நைட் ஃபுல்லாக உன்னை பார்த்துக்கிட்டாங்க தம்பி மாதிரி அப்படின்னு சொல்கிறான் போலீஸ்காரன். என்னது தம்பி மாதிரியா, ஹலோ அவங்களால தான் எனக்கு இந்த நிலைமையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அங்கேருந்து போயிடுறான். இதனால் நம்ம ஹீரோயின் சேட் ஆயிடுறாங்க. அண்ட் போலீஸ்காரன் கிட்டேயும் சொல்கிறாங்க, நான் ஒரு பிளைண்ட் விட்னஸ் தானே, என்னாலலாம் கண்டுபிடிக்க முடியாது, நான் விலகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம போலீஸ்காரனும், அப்படிலாம் இல்லைங்க நம்ம கிட்ட நெருங்கிட்டோம் கண்டுபிடிச்சிடலாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க நம்ம ஹீரோயின். வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சேடாக இருக்காங்க, படுத்துக்கிட்டு அவங்க போலீஸான வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ பைய போல தான் ஃபோன் பண்ணி பயங்கரமாக மிரட்டுறான். இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுங்காக ஃபோனை வச்சுடு, இல்லைனா என்னை நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, பயங்கரமாக ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவன் பயங்கரமாக சிரிக்கிறான்,
உன்னால என்ன பார்க்கவே முடியாது, ஆனா நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஸ்கிரீன் எல்லாம் மூடுறாங்க, பயங்கரமா பயப்படுறாங்க. இப்ப இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இது உனக்கு மொத கொலை கிடையாதுல, இதுக்கு முன்னாடி பல கொலை பண்ணிருக்கல நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவன் பயங்கரமா சிரிக்கிறான், இது முதலா இல்ல கடைசியான்னு சொல்லிட்டு உங்க கையில தான் இருக்கு, நீயும் அந்த சின்ன பையனும் விலகிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றான் அவன். இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் போலீஸ்காரனுக்கு கால் பண்ணுறாங்க, ஆனால் அவரை ரீச் பண்ணவே முடியல. இந்த பக்கம் அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். அப்பன்னு பார்த்து ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறான் இவன், பார்த்தா ஹீரோயின் கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு. இவனும் என்னடா இவங்க ஓவரா பாசத்தை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். பார்த்தா ஹீரோயின் அங்கே வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி நீ இந்த இடத்த விட்டு போனாக்கா உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குடா, தயவு செஞ்சு இங்கே இருந்து போகாத, நீ எனக்கு தம்பி மாதிரிடா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கு அந்த பையனும் என்ன பிரச்சனை வந்தாலுமே நாங்கள் பார்த்துக்குறோம், அண்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு குருட்டாக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்படியே கேமராவை பின்னோக்கி சென்று காட்டுறாங்க. பார்த்தா அந்த சைக்கோ பைப்புல அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கு. அப்புறம் இவன் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருப்பான். ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோயின் ட்ரெயினில் ஏறுவாங்க. அப்பாடா எப்படியோ இவங்க ட்ரெயினில் ஏறி போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் இந்த சின்ன பையன். அப்போ நம்ம ஹீரோயின் பின்னாடியே அந்த சைக்கோ பையப்புல வந்துருவான். இதை பார்த்த இந்த சின்ன பையனும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலை தெரிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடுறான். ஏன்னா இவனுக்கு தான் அந்த சைக்கோவை தெரியும்ல, அதனால தான். இந்த பக்கம் அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு சிலர்லாம் இருக்காங்க. இந்த சைக்கோ பையப்புலையும் நம்ம ஹீரோயினை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான். இந்த டைமில் தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த சின்ன பையன் கால் பண்ணுறான், ப்ளீஸ் எதுவும் பேசாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, ஹெட்செட் போட்டுக்கிட்டு வீடியோ கால் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ அந்த சைக்கோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கான், அவன் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான், நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். கேமராவை லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு திரும்பும்போது அவன் உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கான், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன்லேயே நீங்கள் இறங்குங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் மூஞ்சில் பயத்தை காட்டிக்காம அடுத்த ஸ்டேஷனில் இறங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அவனும் வீடியோ காலை பார்த்து சொல்லிட்டு இருக்கான், வேகமாக போகாதீங்க, அந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கம் போகாதீங்க, லெஃப்ட்ல போங்க, ரைட்ல வாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இப்போ ஸ்டெப்ஸில் யாரோ போகிற மாதிரி இருக்கும், நீங்கள் ஹெல்ப்னு சொல்லிட்டு கத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ பின்னாடி இருந்த அந்த சைக்கோ இவங்க கழுத்தில் கத்தியை வச்சுடுவான். நீ மட்டும் கத்துன மீன்ஸ் உன்னை இங்கேயே போட்டுற வேண்டி அப்படின்னு சொல்லுவான். இதனால் இவங்களால் கத்தவே முடியல, அமைதியாயிடுறாங்க. இந்த பக்கம் இவனும் அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவன் மேலே பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. அந்த டாகியோட ஹெல்ப்பாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போயிட்டு இருக்காங்க. இவனும் லெஃப்ட் போங்க ரைட்டில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க வேகமாக போயிட்டு இருக்கும்போது கால் தடிக்கி கீழே விழுந்துருவாங்க. அந்த டாகியும் இவங்க கீழே விழுந்ததை பார்க்காம ஓடிட்டு இருக்கோம். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் பொறுமையே எழுந்து ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த டாகி இவங்க பக்கத்திலே வருது, ஆனாலும் நம்ம ஹீரோயின் ஓடிட்டே இருப்பாங்க. அப்படி இவங்க ஓடி போகும்போது ஒரு லிஃப்ட்ல ஏறிடுவாங்க, கூடவே இந்த டாகியும் உள்ள வந்துடும். ஆனா கரெக்டா டோர் க்ளோஸ் ஆகிற சமயத்துல அந்த சைக்கோ அங்க வந்துருவான். ஹீரோயினை மயக்காடைய வைக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட பார்ப்பான், ஆனா அவனால போட முடியல. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அந்த நாய் அவன் காலு கடிச்சு வெளியில இழுக்குது. இவன் சும்மா இல்லாம அந்த நாய இவன் கையில வச்சுட்டு இருந்த அந்த கத்தியை வச்சு குத்து குத்துன்னு குத்தி ரத்தத்தை வர வைக்கிறான். ஆனாலுமே அந்த நாய் நம்ம ஹீரோயின் டோர் க்ளோஸ் ஆகி மேலே போற வரைக்கும் இவனை விடாம இருக்கு. அப்புறம் ஹீரோயின் மேல போனதுமே இவனை விட்டுருது. இவன் அந்த நாய குத்துனதால ரத்த வெள்ளத்தில் இருக்க அந்த நாய். அப்புறம் நம்ம ஹீரோயின் பொழைச்சிக்கிறாங்க, கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க, எங்கே என்னோட நாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையனும் அந்த காலரை கொடுக்குறான். அதை வாங்கி இவங்க பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போ இவனுக்கும் அக்கா பாசம் வந்துடுச்சு. நம்ம போலீஸ்காரன் ஹீரோயினை செக் பண்ண டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாரு. அப்போ அங்கிருந்து எடுத்த இன்ஜெக்ஷனை பற்றி கேட்குறாரு. அது மோஸ்ட்லி டாக்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் இந்த டாக்டரு. இதை கேட்ட நம்ம போலீஸ்காரன் ஷாக் ஆகுறான். இப்போ கட் பண்ண அக்கா ஸ்டேஷனில் கட்டுறாங்க, பயங்கரமாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சின்ன பையனும் கூகுளெல்லாம் செக் பண்ணி இந்த கார் தான் அது அப்படினு சொல்றான். சோ இந்த காரை பார்த்துட்டு இந்த காரை வச்சிருக்க டாக்டர்ஸ்லாம் யார் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படினு சொல்லிட்டு பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க இந்த போலீஸ்காரங்க எல்லாம். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வேற உடம்பு சரியில்லை. சோ அந்த சின்ன பையனையும் நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோயின் வளர்ந்த அந்த ஆர்பனேஜ்க்கு அனுப்பி வைக்கறாங்க. கூடவே ஒரு போலீஸ்காரனையும் அனுப்புறாங்க, சேஃபா பாத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு. நீங்க பயப்படாம போங்க, இந்த கேஸை சூப்பரா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான் நம்ம போலீஸ்காரன். இப்ப கட் பண்ணாக்கா நம்ம சைக்கோ டாக்டரை காட்டுறாங்க. இப்ப புரியுதா மக்களே, இப்ப இவனும் கூகுள் பண்ணி பாக்குறான் அந்த சபையில நடந்த விஷயம் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே நம்ம ஹீரோயின் பத்தியும் வந்திருக்கு, அப்படியே அவங்க வளர்ந்த அந்த அநாத இல்லத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பையனை கூட்டிட்டு போறாங்க. இது உன் வீடு மாதிரி நினைச்சுக்கூடா அப்படின்னு சொல்றாங்க. அவனும் உள்ள வந்து பாக்குறான், எல்லாருக்கூடிய மிங்கிள் ஆகுறான். அப்பதான் அந்த வைப்ரேட் மிஷினை பாக்குறான். இது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். இது ஹீரோயினுக்கு நான் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு மதர் சொல்றாங்க. இதை ஏன் அவங்க யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவ என் மேல கொஞ்சம் கோபத்துல இருக்காப்பா, அதான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பேஸ்மெண்ட்ல தங்க வைக்கிறாங்க. அது யாரோட பேஸ்மெண்ட் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அவங்களோட தம்பியோட பேஸ்மெண்ட் தான் அது. அப்ப அங்கிருந்த ஹீரோயினோட தம்பியோட போட்டோ எல்லாம் பார்த்து இவன் ஃபீல் பண்றான்.
அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தம்பிக்காக ஒரு ட்ரிபியூட் டான்ஸ் ஷோ வச்சுருப்பாங்கல்ல, அதை பார்க்க எல்லாருமே போகிறாங்க. எக்ஸப்ட் நம்ம ஹீரோயின், அப்புறம் இந்த சின்ன பையன். ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த சின்ன பையனும் அங்கேயே சேஃபாக இருக்காங்க. அப்படியே கட் பண்ணாக்கா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த காரை பயங்கரமாக தேடிட்டு இருக்காரு. ஒரு வழியாக நம்ம சைக்கோ டாக்டரோட காரை கண்டுபிடிச்சிடுறாரு. அவன் ஹாஸ்பிட்டல் கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு நம்ம போலீஸ்காரன். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம சைக்கோ டாக்டரும் வரான். அப்போ நம்ம போலீஸ்காரன் இது யார் காரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். டக்குன்னு நம்ம சைக்கோ பயபலியும் இன்னொரு காரை ஆன் பண்ணி அங்கேருந்து கிளம்புறான். அப்போ தான் நம்ம போலீஸ்காரன் நோட் பண்ணுறான், அவன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரோட நம்பரும் பக்கத்தில் இருக்கிற காரோட நம்பரும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ ரெக்கார்டரை ஆன் பண்ணி உங்கள் ஐடி ப்ரூஃபை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் போலீஸ்காரன். அப்பன்னு பார்த்து உஷாரான நம்ம சைக்கோ டாக்டரும் நம்ம போலீஸ்காரனை போட்டு செம்ம அடி அடிக்கிறான். நம்ம போலீஸ்காரனும் சும்மா இல்லை, அடி பொழக்கிறாரு. இப்படியே இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு சர்ஜிக்கல் நைஃபை எடுத்து நம்ம போலீஸ்காரன் மேலே சொருகிடுறான். ஸோ அந்த இடத்துலயே நம்ம போலீஸ்காரன் இறந்து போயிடுறான். ஸோ இனி எந்த ப்ரூஃபுமே இல்லை. இங்கே கட் பண்ணக்கா நம்ம ஹீரோயின் அண்ட் அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. அப்போ அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோயினை பார்த்து இப்போவாது நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம சிரிப்பு போலீஸ் மாதிரி மட்டும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம போலீஸ்காரன் ஃபோன்லேருந்து இந்த சின்ன பையனுக்கு மெசேஜ் வருது, வேர் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன், இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் அதுக்குள்ளே அவரே மெசேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இந்த மாதிரி ஆர்பனேஜில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். ஆனால் மெசேஜ் பண்ணுறது யார் நம்ம போலீஸ்காரனா? கிடையவே கிடையாதுங்க, சைக்கோ டாக்டர் தான் மெசேஜ் பண்ணுறான். இந்த பக்கம் நம்ம சைக்கோ டாக்டர் ஆர்பனேஜுக்கு வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் இவன் தான் அந்த சைக்கோ, இவன் ஒரு டாக்டராக இருக்கான், டாக்டராக இருந்து நிறைய பேரை கொண்டிருக்கான், நிறைய பொண்ணுங்களை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் 2 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனான். ஸோ இவனை உடனே பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சைக்கோ டாக்டர் ஆர்பனேஜுக்கு வந்துடுறான். அங்கே செக்யூரிட்டியாக இருந்தால அந்த போலீஸ்காரன் அவனையும் போட்டு தள்ளிட்டு ஒய்யாரமாக உள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான், அதுவும் சவுண்ட் அதிகமாக வச்சுக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் கீழே வந்து யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சைக்கோ டாக்டரும் ஹீரோயினை போட்டுத்தரலாம்னு சொல்லிட்டு வரான். அப்பன்னு பார்த்து நம்ம சின்ன பையன் அங்கே வந்துட்டு அக்கா ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு அந்த சைக்கோ டாக்டரோட ஃபேஸ் விஷுவல்ஸ்லாம் லைட்டாக வந்து வந்து போகுது அவங்க கண்ணு முன்னாடி. அப்படியே அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அந்த சைக்கோ டாக்டர் ஹீரோயினை போட்டுத்தரலாம்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் அந்த சின்ன பையன் அவனை தடுத்துகிட்டே இருக்கான். இதனால் அவனை நம்ம சைக்கோ டாக்டர் கத்தியால் குத்திடுறான். இதனால் அந்த சின்ன பையன் அங்கேயே பொத்துன்னு விழுந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட டோட்டல் கரண்ட் சப்ளையும் பிடுங்கி விட்டுறாங்க. இதை பார்த்து அந்த சைக்கோ டாக்டரும் சிரிக்கிறான், என்னடா இவ பூச்சாண்டி காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபோனை வேற கீழே போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதை தேட முடியல, ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு சென்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சே அவன் கிட்டேருந்து தப்பிக்கிறாங்க. இப்போ கீழே அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. அவன் அந்த ஃபோனை ரீச் பண்ண பார்க்குறான், ஆனால் அவனால் பண்ணவே முடியல. ஸோ அவன் அப்படியே மயங்கி படுத்துக்கிறான். இங்கே மேலே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா வில்லனை பயங்கரமாக டைவெர்ட் பண்ணி ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு வெயிட்டான வாஷிங் மிஷினை வச்சு அவனை லாக் பண்ணிவிட்டு கீழே வராங்க. இந்த சின்ன பையனோட ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது, அது எடுக்கலாம் சொல்லிட்டு வேகமாக வராங்க. அப்போ அந்த சின்ன பையன் கீழே மயங்கிருக்கிறது தெரியாமல் அவன் மேலே காலை வச்சு தடுக்கி கீழே விளையாடுறாங்க நம்ம ஹீரோயின். இதனால் நம்ம ஹீரோயின் பயந்துடுறாங்க. இப்போ ஃபோனை விட்டுறாங்க, அவன் மேலேருந்து கதவெல்லாம் உடைச்சிட்டு கீழே வருவான். இதனால் நம்ம ஹீரோயின் இவனை காப்பாற்றுறதுக்காக ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனதும் அந்த பையனுக்கு மருந்தெல்லாம் போடுறாங்க. அப்போ அந்த சைக்கோ டாக்டர் கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளே வந்துடுவான். நம்ம ஹீரோயினும் அவங்க கையில் வச்சுட்டு இருக்க கத்தியை வச்சு சமாளிக்கிறாங்க. ஹே, நீ மட்டும் முன்னாடி வந்த மீன்ஸ் உன்னை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அவங்கள டைவெர்ட் பண்ணி கத்தியை பிடுங்கி அவங்கள அப்படியே லாக் பண்ணி பிடிச்சிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் தான் போலீஸாச்சே, அப்படியே அவனை ஒரு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு ஒரு ஸ்மேக்கப் போடுறாங்க. செம்மையாக அடி வாங்கிடுறான் இந்த சைக்கோ பயப்புல. அது மட்டும் இல்லாமல் கையும் உடச்சிக்கிறான். இங்கே கட் பண்ணக்கா போலீஸ்காரங்களை காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே அந்த சைக்கோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக கடத்தின அந்த பொண்ணு கூட அங்கே தான் இருப்பா. ஸோ அவளையும் சேர்த்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அப்படியே பக்கத்தில் நிறைய டெட் பாடிஸ்லாம் இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க, அவன் கண்டிப்பாக ஆர்பனேஜுக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் ஆர்பனேஜுக்கு கிளம்பி வராங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் உள்ளே வந்ததுமே அவன் மேலே பெட்ரோலை ஊற்றிட்டு கையில் ஒரு மேட்ச் ஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டு அவன் வீடு ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு இருப்பான், அந்த சாவி மட்டும் என்கிட்ட கொடுத்துரு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான்னா அவங்கள டைவெர்ட் பண்ண பார்க்குறான். பட் அந்த சாவி கிடைக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா இவனை கொளுத்து விட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க. அவன் அப்படியே எப்படின்னு சொல்லிட்டு உருந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் வெளியில் போக வராங்க, ஆனால் அவன்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவன் இவங்கள செம்மையாக போட்டு அடி அடி நடிக்கிறான். அப்புறம் அவங்கள பிடிச்சி அவங்க காதில் குத்துறான். ஆல்ரெடி கண் தெரியல, இப்போ காதும் கேட்காம போயிடுது. செம்மாடி அடித்து கீழே தள்ளி விட்டுறான். இப்போ அவங்களோட கையெல்லாம் கட்டி அவங்கள ரேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது பின்னாடியிலேருந்து ஒரு அடி வந்து விழும்.
யாருன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நம்ம சின்ன பையன், இவன் அடிச்சு கீழே தள்ளிடுறான், இவன் அடிச்சு கீழே தள்ளுறான் அந்த சின்ன பையன். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஹேண்ட் காஃபோட சாவியை கொடுத்து, என் தம்பியை தான் என்னால் காப்பாற்ற முடியலடா, அட்லீஸ்ட் நீயாச்சும் தப்பிச்சு போடா அப்படின்னு சொல்றாங்க. அவன் அவங்களையும் கூட்டிட்டு டோர் ஓப்பன் பண்ணி வெளியில போறான். கரெக்டா இவங்க டோர் ஓப்பன் பண்ணி வெளியில வரும்போது அந்த சைக்கோ பைப்புலையும் வந்துருது. இப்ப ரெண்டு பேருமே கீழே விழுறாங்க. இப்ப ஹீரோயின்க்கு அந்த ஃபர்ஸ்ட் சீன் ஞாபகம் வருது, இவங்களால எழுந்துக்கவே முடியல. அவன் என்னடானா அந்த சின்ன பையனை போட்டு செம்மடியா அடிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அவங்களுக்கு ஒன்று தோணுது, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அவங்க தம்பியை காப்பாத்துற மாதிரி இல்யூஷன்ஸ்லாம் தோணுது. அந்த கார் கண்ணாடி உடைக்கிற மாதிரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இங்க நம்ம சைக்கோட கார் கண்ணாடி உடைக்கிறாங்க. அதனால அலாம் சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்டு கேட்டு இவன் வரான். அந்த சின்ன பையனை அடிக்கிறது நிப்பாட்டிட்டும் வரான். இவங்களை போட்டு அடிக்கலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியோட வரான், மொத்தமா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோயின் கையில ஒரு செங்கல் வச்சுட்டு நிக்கிறாங்க. கண்ணும் தெரியல அண்ட் காதும் கேட்கல. ஆனா அந்த வைப்ரேட் மிஷினை அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பான். இப்பன்னு பார்த்து அந்த வைப்ரேட் மிஷினை ஆன் பண்ணி விட்டுறாங்க. அந்த சைக்கோ கிட்ட வந்தானா அது காட்டி கொடுத்துரும். இப்ப பயங்கரமா கேல்குலேட் பண்றாங்க நம்ம ஹீரோயின். கரெக்டா அவன் கிட்ட வரும்போது அவங்க சென்சர் யூஸ் பண்ணி அந்த செங்கலால அவன் மூஞ்சில பொலியர்னு அடிக்கிறாங்க. அப்படியே அவன் சுருண்டு கீழே விழுறான். அப்படியே இவங்களும் கீழே விழுறாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சதுமே போலீஸ்காரங்களாம் வராங்க. ஸோ எப்படியோ இவங்க ஒரு வழியா இந்த கேஸை இவங்க சால்வ் பண்ணிடுறாங்க. அந்த சைக்கோவையும் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இதோட நெட்ரிக்கன் அப்படிங்கிற இந்த படம் முடியுது. சொல்ல மாறேன்ட்டேன், இது என்னதான் கொரியன் ரீமேக் படமா இருந்தாலுமே இந்த படம் வேற லெவலுங்க. எஸ்பெஷலி நம்ம நயன்தாரா ஆக்டிங் ஸ்கில்லு சொல்லவா வேணும். சும்மா பூந்து விளையாடிட்டு இருப்பாங்க. இமைக்கால் நொடிகள் மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா இது அமைஞ்சிருக்கும். நன்றி.